எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முடங்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எதுக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற ஒரு உலகத் தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் ஒரு முயற்சியாக போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விழாவில் கொஞ்சம் நான் பின்னால் பேச வேண்டி இருக்குது, ஆனால் முன்னால் பேசிட்டு முன்னால் போக வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மாற்றத்தோடு உங்களுடன் பேச அமைகிறேன். தவ திரு பேரூர் ஆதீனம் உட்பட அவன் நிரம்ப அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். திரு சிற்பி பாலசுப்ரமணிய ஐயா அவருடைய தமிழ் மாணவன் நான். அறிவியல் உலகம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தமிழ் உலகம் எனக்கு காமிச்சவர் ஐயா சிற்பி பாலசுப்ரமணிய அவர்கள். அவருடைய மாணவரும் இன்றைய இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும், தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவராக இருக்கக்கூடிய அவருடன் இணைந்து இன்றைக்கி நான் உங்க இருக்கிறேன். இதுக்கு வர்றதுக்கு முன்னதாக கூட நிறைய பேசிகிட்டு இருந்தேன். அதாவது உலகத் தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்த்துட்டு, இந்தியா முழுவதும் ஏன் இந்தியாவினுடைய எல்லைகள் காண்டியும் கூட நிறைய தமிழ் உணர்வாளர்கள் தமிழில் நிறைய செய்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பேராசை எனக்கு இருந்துச்சு. அந்தருடைய பேராசையினுடைய அந்த விதைகள் இங்கே சரியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள், முனைவர் திரு செல்வகுமார் அவரை வந்து நான் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை, முதல் முறையாக நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா எங்களை இணைத்தது தமிழ் என்ற உணர்வு, அதுதான் முக்கியம். தமிழ் என்ற உணர்வில் இணைந்தவர்கள், தமிழராக இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற வகையில் இது எல்லைகள் கடந்து தமிழை பற்றிய உறவு, தமிழை பற்றிய உணர்வு சிறப்பாக இருக்குது. இது எல்லா கூட்டு இயக்கமாக உலகத் தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் இதெல்லாம் கூட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்குவல்ல நமது நெஞ்சே முழங்கும். ஏன்னா நம்முடைய வாழ்வு இருக்குது இல்லையா, நம்முடைய வாழ்விற்கும் வளத்திற்கும் கூட கண்டிப்பாக தமிழ் உயரே 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 கொண்டு செல்லும் என்பதில் கொஞ்சம் கூட எனக்கு எந்த இடத்துலையும் சந்தேகம் வந்ததில்லை. ஏன் உறக்க உறக்க கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் நான் சொல்லுவது என்ன அப்படின்னா, என்னை வந்து தமிழ் மேலே மேலே கொண்டு சென்றது. தமிழால் மட்டுமே உயர்ந்தவன் என்ற ஒரு உறவுமுறையில் பல இடங்களில் படையிடங்களில் சொல்லியிருக்கிறேன். இதை எப்படி அடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பாட்டில், ஏன்னா எனக்கு கிடைத்த நான் படித்த தமிழ் என்னை அந்த உயரை கொண்டு வந்துச்சுன்னா என்னுடைய தமிழ் இளைஞர்களையும் அந்த மாதிரி கொண்டு வருவதற்கான வாய்ப்பை காமிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தில் தான் முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பேன், ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் முறையிலேயே அறிவியல் துறையிலே பார்த்தீங்கன்னா கூட, நிலவை நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே நிலவில் ஆம்ஸ்டாங் இறங்கிட்டார். நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற போது நிலவில் ஆம்ஸ்டாங் இறங்கினார் இல்லைன்னு சொல்லலை, அது இருக்குதா இல்லையான்னு கூட சில பேர் பேசுவாங்க. அதனால் ஒதுக்கிட்டு நிலவில் இறங்கினாங்க இல்லைன்னு சொல்லலை, நிலவில் கூட இறக்கினார்கள் இல்லை. அதுக்கும் பிறகும் கூட அப்போல 12, 13 போக முடியல, 14, 15, 16, 17 வரைக்கும் போனாங்க. அதே மாதிரி லூனா அப்படின்ட்டு ரஷ்யாவிலும் போய் இறங்கி வந்துட்டு வந்தாங்க. இது எல்லாம் வந்துட்டு கடைசியில் நிலவில் எதுவும் இல்லை அப்படின்னு விட்டுட்டு அடுத்ததாக செவ்வாய்க்கிறவனைக்கு போனாங்க. அப்போ இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற பொழுது தான் வள்ளுவன் வழிகாட்டினான். சரியாக புரிஞ்சுக்கணும், வள்ளுவனுடைய வழிகாட்டல் எப்படி வந்துச்சு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மிக மிக 1.5 அடி, மிக மிக சிறுசு, அதில் இருக்கும் பொருள் எவ்வளோ தெரியுமா? அறிவு அப்படின்னா யார் சொன்னாங்களோ அதை மட்டும் கேட்டு எடுத்துட்டு அதை அப்படியே எழுதுவதோ அப்படியே சொல்வதோ அறிவு அல்ல. யார் சொன்னாலும் அதில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்காதான் அறிவு. இதை திருப்பி அப்படியே நம்ம கொண்டு வச்சு காமிச்சோம், 69 கலங்கள் நமக்கு முன்னால் அளவுக்கு போச்சு, 70வது கலனாகத்தான் நம்முடைய சந்திரயான் போச்சு. இருந்தாலும் அந்த 69 கலன்களும் என்ன சொல்லுதோ அப்படிங்கிறத தாண்டி அதில் உண்மை பொருள் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாம் வள்ளுவன் காட்டிய வழிப்படி செய்தனால தான் நிலவில் அவர்கள் பார்த்த இடங்களை தாண்டி பல இடங்களில் நிலவில் நீர் இருப்பதை நாம் அறுதிக்கிட்டு சரியாக சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு திரும்ப அமெரிக்கா எழுந்துட்டு அதே நிலவிற்கு இன்று திரும்ப பயணங்கள் போகிறார்கள்.
எந்த இடம் நோக்கி நம்ம சந்திரயான் எந்த இடத்தில் நிலவில் நீர் இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இடத்தை நோக்கி போய் ஒரு பெரிய கலன் இறக்குனாங்க. மேலிருந்து படம் பிடிச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆம், இப்ப திரும்ப நாம் சொன்னது சரியா அப்படின்னு அவங்க வள்ளுவன் வழியில் அவர்களும் போய் பார்த்துட்டு ஆம் சந்திரயான் சொன்னது சரிதான் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக போயிட்டு இருக்குப்போம். ஆக நம்முடைய தமிழ் நாம் பார்த்துட்டு பின்னால் பார்த்து பெருமையாக பேசுவதையும் தாண்டி சொன்னாங்க இல்லையா, 3000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், 7000 ஆண்டுகள் அவ்வளவு பெரிய பழம்பையான மனிதன் இருந்துதான் பெருமை இருக்கணும் இல்லைன்னு இல்லை. அந்த பெருமையை தாண்டி அந்த பெருமையுடன் வந்த நாம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம், இங்கிருந்து நாம் எங்கேயே போக வேண்டும், அதற்கு நம்முடைய தமிழ் கண்டிப்பாக உதவும், உதவ வேண்டும். ஏன்னா இந்த கட்டடம் இறக்குது அப்படின்னா கட்டடத்துக்கான அடிக்கல் நட்டப்பட்டுச்சு, அதை தாண்டி மேலே வருது, மேலே வந்துட்டோம், மேடை வந்துச்சு, இதுக்கு மேலே வெளில வந்துட்டோம், இதற்கு மேல் இவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கிறோம், இவ்வளவு பெரிய மண்டபத்தில் இருக்கிறோம் என்ற பெருமை சரிதான். அதை தாண்டி இன்னும் என்ன செய்ய முடியும் என்பது இந்த இடத்திலிருந்து நாம் யோசிக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில் உலகத்தமிழ் காப்பு கூட்ட இயக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், இதுவரை இருந்த தமிழை தாண்டி இனிமேல் வரக்கூடிய தமிழ், இனிமேல் வரக்கூடிய தமிழன் அவன் எங்கிருந்தாலும் அந்த இடங்களில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழுமாக உரைக்க வேண்டும். அது கண்டிப்பாக பல வகைகளில் பிறந்த குழந்தை அம்மா என்று சொல்வதிலிருந்து நாம் நம்முடைய இறப்பு தாண்டி போகக்கூடிய அந்த இடத்தில் பாடக்கூடிய பாட்டு வரை எல்லா இடங்களிலும் தமிழ் சரியாக ஒழிப்பதற்கான முறைகள் சரியாக இருக்குது. அதை தாண்டி 4 கால் பாய்ச்சலில் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பம் 4 கால் பாய்ச்சல் போயிட்டு இருக்கு. அதில் நாமும் தமிழும் தமிழினமும் எப்படி இணைந்து கொள்ள முடியும், தமிழும் தமிழினமும் இணைந்து கொண்டு அதில் எப்படி 7000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள் என்று பலதை பின்னால் சொன்னாலும் அதே மாதிரி வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த உயரங்களை கொஞ்சம் கூட தரையில்லாமல் நாம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவசரம் இருக்கிறது. இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அதை இன்றைய இளைஞர்கள் சரியாக புரிந்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இயக்கமாக உலகத்தமிழ் காப்பில் கூட்டிய இயக்கத்தை நாம் பார்க்குறப்போ அந்த வகையில் பல முறைகளில் பல இறைகளில் அதாவது இறை வழிபாட்டுக்காக இருக்கலாம், நம்முடைய பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், பொது மேடைகளாக இருக்கலாம், பல இடங்களில் பல இடங்களில் தமிழ் பின்தள்ளப்படும் பொழுது கண்டிப்பாக நாம் எதிர்த்து அது உரக்க குரல் கொடுத்து தமிழை முன்னுக்கு கூற வேண்டியது நம்முடைய அவசியம். அதையும் தாண்டி இன்றைக்கி ஆங்கிலம் இருக்குதுன்னா தமிழ் எங்கேயோ எவ்வளவோ வளர்ந்த காலகட்டத்துக்கு பின்னால் வந்த ஆங்கிலம் இந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா அதனுடைய இலக்கிய மரபுகள்ல அதை தாண்டி அறிவியல் தொழில்நுட்பத்தில் அது தினம் தினம் அதில் பதிக்கிறார்கள், தமிழர்களும் பதிக்கிறார்கள். அதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய முடியுமா, அதைத்தான் உலகத்தமிழ் மாநாடு செம்மொழி மாநாடு கோவையில் நடந்து போகிறது தெரியும் நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கிறவங்களுக்காக தமிழ் அறிவியல் மாநாடு, அதாவது அறிவியலுக்கும் ஒரு மேடை அரங்கு இருக்கும், அந்த அறிவியல் அரங்க கொஞ்சம் வித்தியாசமாக தமிழ் இலக்கியங்களில் இப்படி அறிவியல் சொல்வது என்பதை தாண்டி இன்றைய தமிழன் தான் செய்யும் அறிவியலை தனது தமிழில் அவனால் சொல்ல முடியுமா, சொல்ல வைக்க முடியுமா அப்படிங்கிற வகையில் தான் கலைஞரிடம் நான் அன்பு உரிமையுடன் கேட்டு கோவையில் நடந்த மாநாட்டில் 30 தமிழறிஞர்கள் அவர்கள் தமிழில் படித்தவர்கள் இன்று அவர்கள் அறிவியல் செய்கிறார்கள். எப்படி அறிவியல் கருத்தரங்குகள் எல்லாம் போனாங்கன்னா அவர்கள் செய்ததை அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, மற்றவர்கள் சொல்றதில்லை, அவர்கள் செய்வதை சொல்வார்கள். அதே மாதிரி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய தொழில்களில் உங்களுடைய துறைகளில் 30 பேர் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை, விவசாயம் முதல் விண்வெளி வரை தமிழர்கள் அவர்கள் செய்த அறிவியல் நுட்பங்களை தமிழில் சொல்வார்கள். உலகத்தில் எங்கேயுமே நடக்காதது. ஏன்னா 30 துறைகள் ஒரு இடத்துல சொல்கிறோம், ஒவ்வொரு துறை சார்ந்து கருத்தர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் 30 தனிப்பட்ட துறைகளில் பல இடங்கள் வந்திருந்ததை அங்கு ஒரு அடையாளமாக காமிச்சதற்கு காரணம் தமிழர்கள் இனிமேல் பல பெருமையை வச்சுக்கங்க, பெருமையை தாண்டி வரக்கூடிய காலகட்டங்களில் தாங்கள் செய்வதை முடிந்த அளவு தமிழில் எழுதுங்கள், தமிழில் பேசுங்கள், தமிழில் சொல்லுங்கள். எங்கும் தமிழ் என்பது நமது வீட்டினுடைய குழந்தைகளை தாண்டி நம்முடைய அறிவியல் கருத்தரங்களிலும் சரியாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லும் இல்லையா முத்தமிழ், இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழை தாண்டி 4ஆம் தமிழாக நான் நினைத்து கொண்டது, 4ஆம் தமிழாக நான் நினைத்து கொண்டது அப்படின்னா அந்த அறிவியல் தமிழ். அறிவியல் தமிழ் என்பது அறிவியலை பேசும் தமிழ் அல்ல, தமிழில் செய்த தமிழன்
தமிழில் அவனுடைய அறிவியல் சொல்வதாக இருந்துச்சுன்னா நிறைய 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 எப்படி பல இடங்களில் இப்போ கொரியாவை பற்றி சொல்கிறோம், ஜப்பனீஸ் பற்றி சொல்கிறோம், ஜெர்மனை பற்றி சொல்கிறோம், அவர்களெல்லாம் உயர்மட்ட அறிவியலையும் கூட அவர்கள் மொழியிலேயே தான் பேசுகிறார்கள். ஊடக மொழியாக இருக்கலாம். ஐநா சபையில் 3 வருஷங்கள் விண்வெளித்துறையை எப்படி அமைதிக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அமைப்பினுடைய 87 நாடுகளுடைய அமைப்பினுடைய தலைமை பொறுப்பினர் இருக்க வேண்டிய இருந்திருந்திய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பேசக்கூடிய மொழிகள் ஆங்கிலம் இருந்தது, அரேபியா இருந்தது, ரஷ்யா இருந்தது, ஸ்பானிஷ் இருந்தது, சைனா இருந்தது, ஏன் முடிந்தவளவுக்கு இந்தியும் வந்தது, ஆனால் ஆங்கிலமும் வந்தது. அந்த மாதிரி அந்தந்த மொழிகளில் அவங்கவுங்க பேச முயற்சிக்கிறாங்க. நாம் அந்த இடங்களில் போகிற அளவிற்கு நம்முடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் நம்முடைய அறிவியலாளர்கள் சரியாக சேர்த்தும் பொழுது சிறப்பாக வரும், சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுத்து எடுத்துகிட்டு போகிறோம். இதையெல்லாம் தாண்டியும் கூட நம்முடைய பல இடங்களில் இந்த இடங்களில் பேசும் பொழுது ஒவ்வொரு அரங்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரங்கமாக அந்தந்த அரங்கங்களில் நீங்கள் பேசும் பொழுது எந்தெந்த துறைகள் வருபது பெயர் தமிழ் பிறந்த குழந்தைக்கு ஏன் வெளியே இருந்து வைக்கணும், நம்முடைய பெயரையே வைக்கலாமே, கண்டிப்பு தான். ஏன்னா அந்த குழந்தை மம்மி என்று சொல்வதை விட அம்மா என்று பேசுகிறது. அம்மா என்று பேச சொல்ல குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அழகான தமிழ் பெயர் வைக்கணும், தமிழ் பெயரில் கோர்க்கணும் அப்படிங்கிறது. இந்த பெயர் வந்து எதற்காக நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா திரும்ப சொல்லுமாறு பார்க்கும் பொழுது பெயர் என்பது பெயருக்காக மட்டுமல்ல, நாம் யார் என்பது அடையாளம் காட்டுவதற்காகவும் பெயர் இருக்கிறது. சரியா? இப்போ என்ன எடுத்து பாருங்க, அண்ணாதுரை என்பது பெயர். ஆனால் அண்ணாதுரை அப்படிங்கிற பெயர் வரும் பொழுது உன்னொரு அண்ணாதுரை பின்னால் இந்த அண்ணாதுரை இருக்கிறானோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதற்காகத்தான் மயில்சாமி எனக்கு முன்னால் வந்தார். மயில்சாமி அண்ணாதுரை தான் என்னுடைய அடையாளம், மயில்சாமி தான் என்னுடைய அடையாளம். அதே மாதிரி பெயர்கள் கண்டிப்பாக அந்த அடையாளங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதே மாதிரி தமிழ் நம்முடைய அடையாளம், நம்முடைய அடையாளம் தமிழ் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். என்னுடைய அடையாளமாக நான் என்னுடைய பெயரை சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடையாளத்தை கொடுத்து உண்மையான அடையாளம் தமிழ் என்பதையும் உறக்க எல்லா இடங்களிலும் சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்வாக இன்றைக்கி நான் வரும் பொழுது நான் பேசக்கூடிய தலைப்பு வேற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எங்கும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ எங்கும் தமிழ் அப்படிங்கிற முறையில் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வரும் பொழுது யோசித்து கொண்டு வந்தேன். அந்த யோசித்தினுடைய ஒரு சில அங்கங்களை உங்களோட பேச சொல்ல முயற்சிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அதை வந்து ஒரு அதற்கான தயாரிப்பு இருந்தாகணும் இல்லையா? தயாரிப்பு இல்லாமல் சரியாக போக முடியாது. என்னுடைய முதல் தயாரிப்பு வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ தயாரிப்பு எங்கும் தமிழ் என்ற இந்த அரங்கை நிரப்ப வேண்டிய ஒரு அவசியமும் அவசரமும் இருக்கிறதுனால வரும் வழியில் சில வாரத்தை எழுதிட்டு வந்தேன். அது என்ன எழுதிட்டு வந்தேன் அப்படின்னா எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பெயரில் தமிழ், பேச்சில் தமிழ், எழுத்தில் தமிழ், எடுப்பில் தமிழ், எடுப்புனா இசை எடுக்கிறோம் இல்லையா, அந்த எடுப்பில் தமிழ், எளிமைக்கும் தமிழ், எழுச்சிக்கும் தமிழ். இன்னைக்கு பேச போகிறது அதுதான். எக்காலத்தில் தமிழ், எக்காலமாக பேசுறதுக்கும் கண்டிப்பாக தமிழ் நமக்கு சிறப்பாக வரும் என்பதை பல மேடைகள் அல்ல உணர்ந்தவன் நான், உங்களுக்கும் தெரியும். வாழ்ந்த தலைமுறையின் பெருமைக்கு தமிழ், வாழும் தலைமுறையின் எழுச்சிக்கும் தமிழ், வரும் தலைமுறையின் வளர்ச்சிக்கும் தமிழ். அந்த வகையில் எக்காலத்துக்கு மட்டுமில்லை எக்காலத்திற்கும் தமிழாக இருக்கும். இனிமைக்கு தமிழ், இடிக்கவும் தமிழ், இடித்து பேசவும் தமிழ் வரும். மண்ணில் தமிழ், விண்ணில் தமிழ், பேருவாதினத்தினுடைய ஒரு தமிழ் பேச்சை போட்டு சொல்லியிருந்தேன் நான். அப்போ வந்து சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாபம் குளர்ந்துங்கு சிற்பியன் அப்படின்னா பாரதி. எதுக்கு 8 திக்கு? 9வது திக்காக விண்ணு இருக்கு, அதுக்கும் நான் போவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ ஆக மண்ணிலும் தமிழ், விண்ணிலும் தமிழ், தெருவெல்லாம் தமிழ், தெருவெல்லாம் தமிழ் விளக்கம் முழங்கச் செய்வீர் என்றான் பாரதி. அந்த தெருவெல்லாம் தமிழ் என்பதை தாண்டி தேர்ந்த துறையெல்லாம் தமிழ், நான் சொன்னேன் இல்லையா, இருக்கக்கூடிய துறைகளில் எல்லாம் தமிழாக வர வேண்டும். அம்மா என்று பிறக்கையிலும் தமிழ், ஐயோ என்று போகையிலும் தமிழ், தொட்டில் பாட்டில் தமிழ், தோட்டம் துறையில் தமிழ், வீட்டில் தமிழ், வீதியில் தமிழ், படிப்பில் தமிழ். அந்த குழந்தை ஆண் படிக்கிறதுலேருந்து குழந்தைக்கு அழகாக
நாம் சிறப்பாக சொல்லக்கூடிய மொழியாக நம் தமிழ் மொழி இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் நினைக்கிறேன். படிப்பில் மட்டுமல்ல, பணியிலும் தமிழ். என் கூட பணி புரிந்த பலருக்கு தெரியும், அண்ணாதுரையுடன் தமிழில் பேசினால் காரியம் சிறப்பாக நடக்கும் என்று விண்வெளித்துறையிலேயே சொல்லுவாங்க. அந்த வகையில் படிப்பில் தமிழ் மட்டுமல்ல, பணியிலும் தமிழ் இருக்க வேண்டும். பாட்டில் தமிழ், சென்னையா சொன்னாங்க இசைத்தமிழ் அப்படிங்கிற மாதிரி, ஏட்டில் தமிழ், கோவிலில் தமிழ் உறக்க சொல்கிறோம். திரு ஆதீனம் அவர் இருக்கிறாங்க, கோவிலில் தமிழ், கோவிலில் மட்டுமல்ல கோபுர வீதிகளிலும் தமிழ் இருக்க வேண்டும். காதலில் தமிழ், மோதலில் தமிழ், வாழ்க்கையில் தமிழ், தமிழன் வளர்ச்சியில் தமிழ், நோயில் தமிழ், நோன்பில் தமிழ், கவிதையில் தமிழ், வெற்றி கதைகளில் தமிழ். அதுனா அகமும் புறமும் பாடியிருக்கலாம், அதை தாண்டி இன்றைக்கும் நடக்குது இல்லையா, இன்றைக்கும் தமிழனுடைய வெற்றி கதைகளை நாம் சரியாக சொல்ல வேண்டும், தமிழ் சொல்ல வேண்டும், தமிழன் சொல்ல வேண்டும், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழங்கதை பேசுவது மட்டுமல்ல தமிழன் பொறுப்பு, இருக்கும் கதைகளையும் வருங்காலங்களுக்கு போகணும்னா இன்றைக்கு செய்ய நடக்கக்கூடிய சில செயல்முறைகளையும் இன்றைக்கு கடக்கக்கூடிய வெற்றிகளையும் நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு நினைக்கிறேன். ஆக கவிதையில் தமிழ், வெற்றி கதைகளில் தமிழ், கலனியில் தமிழ், கணினியில் தமிழ். திரு முனைவர் இருக்கிறாங்க, நிறைய நிறைய செய்கிறாங்க. ஏன்னா தமிழ் கணினியிலையும் கூட நிறைய செய்ய முடியும், தமிழ் கணினியில் நிறைய செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த வந்து நிறைய இளைஞர்கள் சேர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முறைகிறேன். அந்த வகையில் மலையாள மொழியிலும் தமிழ், மாதர் நாவலிலும் தமிழ். அறிவு என்ன, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டியில் தமிழ் தமிழாக இருக்கலை, ஆக தமிழ் தமிழாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மலையாள மொழியில் மட்டுமல்ல தமிழ், மாதரின் நாவிலும் தமிழ் வேணும். அறிவியல் துறைகளில் தமிழ், ஆட்சி முறைகளில் தமிழ், உணவில் தமிழ், உழைப்பில் என்ன உணவிலும் கூட தமிழ் எல்லாம் போயிருக்கு அப்படிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உணவில் தமிழ், உழைப்பில் தமிழ், உறங்கவும் தமிழ், தாளாட்டு தமிழ் மிக மிக சிறப்பாக இருக்கும் இல்லையா. உறங்கி விழிக்கவும் தமிழ், உறங்கக்கூடிய தமிழன் விழிக்கவும் தமிழ், தினம் தினம் உறங்கும் உறங்கி விழிக்கவும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி. உணர்வை சொல்லவும் தமிழ், உறக்கச் சொல்லவும் தமிழ், சொல்லவும் தமிழ், உள்ளதை சொல்லவும் தமிழ், உரிமையை கேட்கவும் தமிழ், உரிமையில் கேட்கவும் தமிழ். அதுதான் கேட்டேன், கோயம்புத்தூரில் நடக்குது அந்த மாநாட்டில், எனக்கு ஒரு உரிமை இருக்குது, அறிவியல் திருள் ஓரளவு செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த வகையில் அறிவியல் தமிழருடைய அடுத்த கட்டத்தை வேறமாக காமிக்கணும் அப்படிங்கிற உரிமைகளை செஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். உயரச் செல்லவும் தமிழ், உயர்ந்து நிற்கவும் தமிழ். நான் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பாக காரணம் தமிழ். இன்னும் உயர நிற்கிறோம்னு நினைக்கிறேன்னா அதற்கும் நிற்கவும் தமிழ் தான் அப்படின்னு நான் உண்மையாக நம்புகிறேன். போதையிலும் தமிழ், முடிந்து போகையிலும் தமிழ், மேடையில் தமிழ், மேல்படிப்பில் தமிழ் என்று நிலைகளை கடந்து அடுத்த அடிகளை தமிழும் தமிழனும் எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பான இடங்களில் இருப்பதை உணர்ந்து காய் நகர்த்த வேண்டிய இடத்தில் மிக கவனமாய் ஒற்றுமையாய் ஊர்கூடி தேரிழுக்க தேவையை உணர்த்தும் ஒரு அமைப்பாக இன்றைய அரங்கை நான் மனதார பார்க்கிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முத்தமிழ் நான்காம் தமிழ் சேர்த்து நற்றமிழாய் நடைபயிலும் நாள் நோக்கி நாம் செய்ய வேண்டிய பணிகள் பல பல. சில விதைகளை இங்கே விதைக்கிறேன், அவை விருட்சமாய் வளர்ந்து தமிழனின் உயிர்ப்பை உலகெங்கும் பறைசாற்றட்டும். அணுவை பிளக்கும் அறிவியல் அதிசயம், அணுக்களை இணைக்கும் பொறியியல் புதினம், விண்ணில் பறக்கும் விண்கல வித்தை, நிலவில் வாழும் நெறிமுறை கணிப்பு, மண்ணை காக்கும் மண்புழு வளர்ப்பு, கரியை கக்கா எரிபொருள் கணிப்பு, நீர்நிலை காக்கும் செயல்முறை அறிவு, இயற்கை அழிவை எதிர்கொள்ளும் திறமை, புதிய பொருட்களை படைக்கும் ஆற்றல். புதிய பொருளையும் நிறைய படைக்கிறாங்க, கிராஃபைன் மாதிரி நிறைய பாட்டுகள் நிறைய வந்துட்டுருக்காங்க. அதை சொல்கிறேன், நுண்ணுயிர் கொண்டு மண்ணுயிர் காத்தல், பிணிகளை தடுக்கும் வழிமுறை, வீணாக்காத வேளாண் அறிவியல். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் இப்போ அதில் இறங்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா விண்வெளி ஓரளவுக்கு செஞ்சிட்டோம், மண்ணிலும் சில வாய்ப்புகள் செய்ய முடியும் அப்படிங்கிற முறையில் நான் இறங்கியிருக்கிறேன். நிறைய இறங்க வேண்டும் அப்படிங்கிற முன்னெடுப்பை வைக்கிறேன். இப்போ வீணாக்காத வேளாண் அறிவியல் என்று வளரும் பட்டியல் பொற்றியுள்ள இதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, புதியன படைத்த படைப்பாளியின் படைப்பு இதில் எல்லாம் இருக்குது இல்லையா.
இதெல்லாம் இருக்கக்கூடிய புதியன படைத்த படைப்பாளியினுடைய படைப்பு. புதிரை அவிழ்த்து புதியன புரிந்த புரிந்தவனின் புரிதல். புதிரை அவிழ்த்து புதியன புரிந்த புரிந்தவனின் புரிதல். நிலவில் நீர் இல்லை அப்படின்னாங்க, அந்த அப்படி இல்லை அப்படின்னு இருந்த புதிரை அவிழ்த்தோம். அது எப்படி புரிந்தோம் என்பதை நாம் சரியாக சொன்னோம். இப்படியே பல பல இடங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அரிதான ஒன்றை சரியாக அறிந்தவனின் அறிவு, தொழில்நுட்பம் அறிந்தவனின் தொழில்நுட்ப ஆற்றல், இவை எல்லாம் சேர்ந்த அறிவியல் ஆளுமை என்று மண்ணிலும் விண்ணிலும் தொடரும் தமிழர்களின் படைப்பெல்லாம் தமிழினில் வரட்டும். அதுதான் நான் கேட்கறது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது இனிமேல் தமிழர்கள் அங்கங்கே செய்வதை சரியாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதை பெருமையாக நீங்கள் சொல்லலைன்னா யார் சொல்லுவாங்க? நீங்கள் சொல்றத பெருமையாகவும் அம்மாவிடம் அப்பாவிடம் சொல்லணும் இல்லையா? அப்பாவிடம் அம்மாவிடம் சொல்லக்கூடிய நீ, தாயிடம் தகப்படும் சொல்லக்கூடிய நீ, உனது தாய்மொழியில் சொல்லிப்பார், உனது தாய்மொழியில் எழுதிப்பார், உனது அந்த உன்னுடைய உன்னுடைய இனமே உன்னை நோக்கி பார்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உதய இந்த தமிழ் இந்த கூட்டியக்கத்தினுடைய மூலியமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் நான். மண்ணிலும் விண்ணிலும் தொடரும் தமிழர்களின் படைப்பெல்லாம் தமிழனில் வரட்டும். விண்ணிலும் மண்ணிலும் தமிழ்ச்சத்தம் ஒழிக்கட்டும். ஆட்சியில் தமிழ், எல்லா அரங்கிலும் தமிழ், எல்லாவற்றுக்கு மேலாக இனம் காக்க தமிழ், தமிழர் குலம் காக்க தமிழ், பெயருக்கு தமிழ் அல்ல, தமிழர் பெயர் நிற்க தமிழ் என்பதாக உறக்க சொல்லுவோம் நண்பர்களே, உறக்க சொல்லுவோம். பெயருக்கு தமிழ் அல்ல, தமிழர் பெயர் நிற்க தமிழ் என்று உறக்க சொல்லுவோம். பெயர் சொல்ல பிள்ளை என்பார், குளம் சொல்லிக்க கொழுந்து என்பார். தவப்பயனே தமிழராய் பிறந்தோ, உண்மையில் நினைக்கிறேன் தவப்பயன்தான் நாம் எல்லாம் தமிழராக பிறந்ததென்று. தமிழை மறந்த அவப்பெயரை தலைமுறைகள் பெறாதிருக்கட்டும். புரியுதா? நமக்கு கிடைச்ச சொத்து நம்ம பையனுக்கு கிடைக்கணும். நமக்கு கிடைக்க பெரும் சொத்து தமிழ், அது என்னுடைய பையனுக்கோ பேரனுக்கோ கிடைக்காம போனா அந்த அவப்பெயர் எனக்கு வரக்கூடாது இல்லையா? அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக நமது இயக்கம் சரியாக போகட்டும். எங்கும் தமிழாய், எதிலும் தமிழாய், ஏற்றமுடன் தமிழும் தமிழமும் ஒருங்கே வளர, ஒன்றாய் சேர்ந்து ஒற்றுமையாய் வளர்ந்து ஓர் இயக்கமாக தமிழ் பேரியக்கம் வளர்ப்போம். உலக தமிழ் காப்பாட்டு கூட்டியக்கம் வளர்ப்போம். நிறைவாக ஒரு கேள்வி. நான் உங்கள் முற்ற காரணம் எனது பதவியா? இல்லை, அது என்னை விட்டு போய் 5 வருடங்கள் ஆகிவிட்டது. எனது பணமா? மாதாந்திர ஓய்வூதியத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நான் பெரிய தனவந்தன் அல்ல, ஆக அதுவும் இல்லை. எனது தமிழா? இல்லை, முறையாக தமிழ் படிக்கவன் அல்ல நான். நான் முன்பே சொன்னேன் அல்லவா, உயரச் செல்லவும் தமிழ், உயர்ந்து நிற்கவும் தமிழ் என்று. அதன்படி நான் உயரச் செல்ல காரணம் தமிழ் என்பதை உயர்த்தி என்று சொல்ல, அந்த உணர்வை கேட்பவர்களின் தமிழ் என்பதை உயரத்தில் என்று சொல்லவும், அந்த உணர்வை கேட்பவர்களின் செவிகள் வழியே இதயத்திற்குள் கடத்தி லப் டப் என்ற இதய ஒளி தமிழர்களுக்கெல்லாம் தமிழ் தமிழ் என்பதாக கேட்க வேண்டும் என்ற எனது பேராசையே என்னை உங்கள் முன்னிறுத்தியுள்ளது. ஆம், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கும் தமிழ், இதிலும் தமிழ், இதயத்திலும் தமிழ் இருக்க வேண்டும் என்பதாக நான் நினைக்கிறேன். சொன்னாங்க இல்லையா, சிவன் நெஞ்சில் இருக்கிறதாக பார்த்ததாக சொன்ன மாதிரி சிவன் தமிழ் ஒன்றுதான் இல்லையா? ஆக தமிழே நம் நெஞ்சுகள் இருந்துச்சுன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றால் முதலில் நம் இதயத்தில் தமிழ் பாயட்டும். அந்த பதுவையாக வரும் பொழுது கண்டிப்பாக நமது சொல்லும், நமது பேச்சும், நமது எழுத்தும், நமது செயலும் எல்லாம் தமிழ் தமிழ் தமிழாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வரும் காலங்களில் இருக்கக்கூடிய தமிழும் அந்த இடங்களில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும். வளமான தமிழனாக தமிழன் வாழ்வான். வளமான தமிழனாக தமிழ் வாழும் பொழுது அந்த வளத்தில் கண்டிப்பாக தமிழ் என்ற ஒளி இருக்கும், தமிழ் என்ற மொழியினுடைய சிறப்பு இருக்கும். அதனுடைய சிறு அடையாளம் தான் இந்த மயில்சாமி அண்ணாதுரை என்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை எல்லா இடங்களும் கொண்டு சொல்லுங்க. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு. முதல்ல பார்க்கும் பொழுது எல்லாரும் 50-60 முன்னால இருந்து அடிச்சாங்க. இருந்தாலும் சில இளைஞர்கள் சில இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க. நாளை இன்னும் இந்த பெருசாக வரணும், பெரிதாக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசை கண்டிப்பாக எனக்கு இருக்கு. அந்த ஒன்று மட்டுமே கண்டிப்பாக வரும் காலங்களில் நம்முடைய தமிழையும் தமிழனையும் தமிழ் இனத்தையும் மேலே மேலே கொண்டு செல்லும் என்ற
நம்பிக்கையும் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அந்த நம்பிக்கையை மட்டுமே இன்று செலுத்தி நன்றி விடுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.